சினிமா ரசிகர்களால் சினிமா ரசிகர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் பிளாக் ஹோல் சினிமாஸ். சினிமா பற்றிய அப்டேட்டை தொடர்ந்து அறிந்து கொள்ள பிளாக் ஹோல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்தகாரம் இந்த படத்தோட டைரக்டர் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கதையை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். படத்தோட கதையை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். படத்தோட இம்பார்ட்டன்ட் ரோல்னா அர்ஜுன் தாஸும் வினோத் கிஷானும் பூஜாவும் பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் தாஸ் படத்தோட கடைசி வரையிலும் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு வில்லன் கேரக்டர் வரும், அதை நான் பேர் சொல்ல, நீங்கள் படம் பார்த்துட்டே உங்களுக்கே தெரியும். படத்தில் பிரதீப் குமாரோட மியூசிக்கு ரொம்ப இன்டென்ஸான இடத்துலலாம் பயங்கரமான பிஜிஎம் ஸ்கோர் பண்ணியிருப்பார். அது கேட்கவும் பயமுத்துறா மாதிரியே இருக்கும். படம் எண்டு வரைக்குமே அந்த ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரியே அவர் பிஜிஎம் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியை பற்றி சொல்லியே ஆகணும். ஏஎம் எட்வின் சாக்கேன்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சினிமோட்டோகிராஃபியை செட் பண்ணியிருப்பாங்க. அதில் கண்ணு தெரியாமல் ஒருத்தர் வருவார், அவருக்கு ஏற்ற மாதிரி டார்க்னஸ்ஸும் செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரைட்டாக ஒரு பர்சன் வரும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக செட் பண்ணி எடுத்திருப்பார். படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து ஒரு கால் மணி நேரம் வரலாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே போவோம், டைட்டில் வர வரலாம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஏன் வருதுங்கிறத நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது கிளியராக புரியும். ஏன்னா எந்தெந்த கேரக்டர் என்னென்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அது செட் ஆகிட்டு நீங்கள் உட்காந்து படத்தோட ஒரு ஒரு சீனுமே நீங்கள் கவனித்து பார்த்தா தான் கடைசியில் ரிவீல் ஆகிற சீன்லாம் உங்களுக்கு புரியும், இல்லைனா கண்டிப்பாக புரியவே புரியாது. ஏன்னா அடுத்தடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தால் தான் அந்த த்ரில்லிங் லெவல் வந்து குறையாமல் இருக்கும். படத்தோட முக்கியமான ப்ரொடாகனிஸ்ட்னா நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, ஒரு பழைய டெலிஃபோன் இருக்கும். அந்த டெலிஃபோன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலும் வரும். அதை நீங்கள் நோட் பண்ணாலே கதை ஓரளவுக்கு நீங்கள் பிடிச்சிட்டு போயிடலாம். என்னடா நடக்குது என்னடா கதைன்னு நம்ம பார்த்து பார்த்து கதையை ஒழிச்சு ஒழிச்சு லாஸ்ட்டு 20 நிமிஷத்தில் தான் ரிவீலே பண்ணுவாங்க. இந்த டைமிங் ரொம்ப அதிகமானது மட்டும்தான் எனக்கு ஒரு டிராபேக்காக பட்டுச்சு. ஏன்னா கொஞ்சம் சுருக்கியிருந்தால் அது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். 2 மணி நேரம் 50 நிமிஷம் வரலும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்றது ஒரு டவுட்டு தான். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய படம், நல்ல ஒரு முயற்சி. நீங்கள் கடைசி 20 நிமிஷம் வரலும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசித்து ஃபைன் பண்ணிங்கன்னா இந்த கதை வந்து உங்களுக்கு அழகாக புரியும். இந்த படத்தோட டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.